காலத்துல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் நாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஊர்ல இருந்து வந்துட்டோம், திடீர்னு வந்து நம்மளால சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது இல்லையா, அந்த டைம்ல சாதம் வடிச்சு ஒரு ரசம் வச்சு இந்த பொடி வகைகளை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அதே சமயம் நாங்க வந்து எங்க டிராவல் பண்றோம்னா இதையும் கேரி பண்ணுவோம். அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்து பொண்ணுங்க போனாங்கன்னா இதெல்லாம் அரைச்சு கொடுத்து அனுப்புவாங்க எங்க அம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ் வந்து அந்த தனியான ரூம்ல இருக்கும் போது இது மாதிரி பொடிகள் எல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சாதம் அடிச்சு ஒரு நெய் இருந்தா போதும், இந்த சாதத்தை வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம். அதோட வந்து ஒரு ஆனியனோ இல்ல வந்து வத்தல் இருந்தா போதும், நல்லா இருக்கும். அது எப்படி செய்ய போறேன்றது உங்களுக்கு காட்ட போறேன். அந்த ஆறு வகையில வந்து இதை ரெண்டா பிரிச்சு மூணு மூணா ரெண்டு எபிசோட் வீடியோவா காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து ஆறு வகையான பொடிக்கு வந்து அமைச்சிருக்கேன். இது வந்து தனியா தூள், இது வந்து இட்லி மிளகா பொடி, இது வந்து கருவேப்பிலை தூள், இது வந்து பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க எங்க இதில், இது வந்து எல்லா வகையான பருப்பும் சேர்த்து ஒரு பொடி பண்ணுவோம், இது வந்து கசகசா பொடி. நான் ஃபஸ்ட்டு வந்து தனியா தூள், இட்லி மிளகா தூள் அண்ட் கருவேப்பிலை தூள் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு, அதனால் வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் டீப் ஃப்ரைல வச்சுக்கோங்க. சாட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாம் என்னென்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். தனியா தூளுக்கு தனியா, உருது டால், பூண்டு, காஞ்ச மிளகா, இதுதான் வந்து தனியா மிளகா தொகுப்பு தேவைப்படுறது. ஸோ நம்ம பூண்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஃபீடிங் மதர்ஸ்க்கெல்லாம் வந்து பாலில் வந்து பூண்டு போட்டு ஃபுட்டாக வந்து பிரஸ்மிக் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பூண்டு உடம்புக்கு சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. Thank you.
கிரைண்ட் பண்ண முடியல எனக்கு தெரியலன்னா கண்டிப்பாக தனித்தனியாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க, சாரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ ஈரப்பதம் தான் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நாள் தாங்காது. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, உடச்ச கடலை, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, எள்ளு. கடலைப்பருப்பு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து அதை கணக்காக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து எனக்கு ரொம்ப காரமாக தேவைன்றதுனால இருபத்தி ஒரு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். உடச்ச கடலை இது வந்து எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ, ஒன்று மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே பாதி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் எள்ளு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த சின்ன. எள்ளு எப்போவுமே நீங்கள் லாஸ்ட்ல தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. புளி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் அதிகமாக வந்து என்னோடய ஃபுட்டில் வந்து அதிகமாக புளி சேர்க்க மாட்டேன். ஈவன் ரசத்துலேயுமே வந்து அதிகமாக தக்காளி தான் சேர்க்கணுக்காண்டி புளி சேர்க்க மாட்டேன். இதுதான் தனியாத்தூள். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து கருவேப்பிலை தூள் அரைச்சிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிப்போம். அதே மாதிரி இதுலேயும் சால்ட்டு சேர்க்கணும்.
ஜூஸும் சாப்பிட சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா சாப்பாடில் பிசையும் போது நீங்கள் வந்து திரும்ப சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது டப்பால வந்து நீங்க ரைஸ் பிளேஸ் பண்ணும்போது அந்த மிக்சியில போடும்போது ஹீட் ஆகும் இல்லையா, அதை ஆத்திட்டு போடுங்க. அப்படியே வந்து இது பண்ணி கொஞ்சம் ஆரம்ப கருவி போடுங்க. இதுதான் கருவேப்பிலை தூள். இப்போ வந்து இட்லி மிளகா தூள், இது ஃபர்ஸ்ட்ல போட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். இப்போ எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு தான் சொல்லுங்க. இதில் கண்டிப்பாக உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும். இட்லி கொடியில் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல காஞ்சி மிளகாய் நிறையவே சேர்த்துப்பாங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் தனியாக தூள், இட்லி மிளகாய் தூள் அண்ட் கருவேப்பிலை தூள் காமிச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலை தூளும் தனியாக தூளும் நீங்கள் சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம். ஈவன் வந்து நீங்கள் பொரியல் பண்ணும் போதுமே அதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பொரியலுக்கு வந்து தேங்காய் வேணும் அதெல்லாம் தேவைப்படாது. இதெல்லாமே சேர்த்து செஞ்சீங்கன்னா பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த மூணு பொடியும் அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு பார்க்குறேன். இதில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கெட்டாக இருங்க, பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.